Hi friends, welcome to our channel Susiraha Creations. இன்னைக்கு வீடியோல சாஃப்டான நெய் மணக்கிற கோதுமை ரவா பொங்கலும் அதுக்கு பொருத்தமான ஸ்பைசியான கத்திரிக்காய் கொச்சும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா எல்லாரும் பொங்கலுக்கு சட்னி சாம்பார் வைப்பாங்க. இந்த கோதுமை ரவா பொங்கலுக்கு கத்திரிக்காய் கொச்சு ரொம்பவே ஆப்டா இருக்கும். கோதுமை ரவையை விரும்பாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை ரவா பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1.5 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன். சீரகம் மிளகை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், முந்திரி 15, கறிவேப்பிலை 1/2 கப். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் கோதுமை ரவையையும் 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதை 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதால கோதுமை ரவா பொங்கல் பிசு பிசுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுபட்டதும் கோதுமை ரவைக்கும் பருப்புக்கும் சேர்த்து 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் போனதும் குக்கரை திறந்து பார்க்கலாம். கோதுமை ரவா பொங்கல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பொங்கலில் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது மேலே நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய் கூடவே 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இஞ்சி, சீரகம், மிளகு சேர்த்து பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய போடுறதுனால பொங்கல் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இந்த பெருங்காய மேலேயே ஊற்றிருங்க. அது கூட வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. சீரகம், மிளகு, நெய் ஃப்ளேவரோட கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. கத்திரிக்காய் கொச்சு செய்ய தேவையான பொருட்கள்: 300 கிராம் கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க. கத்திரிக்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். சின்ன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 5, தக்காளி 3, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், புளி சிறிது, கறிவேப்பிலை சிறிது. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, தேவையான அளவு சால்ட், மஞ்சள் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்க்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி மசிஞ்சதும் கத்திரிக்காய், புளி, ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. பாசிப்பருப்பு சேர்க்காமலும் பண்ணலாம். இதில் பச்சை மிளகாய், புளி, தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் கொச்சு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்.
இது இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு விசில் வந்ததும் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை வத்தல் போட்டு தாளித்து வச்சுக்கலாம் ப்ரெஷர் போனதும் குக்கரை திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கோங்க அந்த வத்தலோடு சேர்த்து திருப்பி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அது இந்த கத்திரிக்காய் கொத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் கோதுமை ரவா பொங்கலுக்கு ஆப்டான ஸ்பைஸியான கத்திரிக்காய் கொத்து ரெடி இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்